நான் முதல் அமர்வுலே எத்தனை மணிக்கு இடைவேள அன்பர்களே, நான் எடுத்துக்கொண்ட மூன்று தலைப்பு எடுத்துக்கொண்டிருக்கிறேன். திருமுறை சந்தங்கள், பன்னிசையே நோய் தீர்க்கும் மருந்து, பண்களும் ராகங்களும் எப்படி பாடுறது அப்படின்னு. நீங்க நிறைய நீங்க கேட்டிருப்பீங்க ராகத்தை பத்தி, தாளத்தை பத்தி. காலையில ஒரு மூணு மணி நேரம் இசை மழை பொழிந்தார் நம்முடைய ஐயா அவர்கள். நான் அதையே திரும்ப செய்யவும் விரும்பவில்லை. நான் நேரடியாக பயிற்சிக்கு வந்து விடுகிறேன். தேவாரத்தை சுரம் தேவையில்லை, பண்ணை பத்தி நீங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல தேவாரத்தை பாடுங்க, அவ்வளவுதான். பிறகு அதெல்லாம் கைவர தன்னை போல கைவரப்பெறும், பெருமான் வழங்குவார். பாட வேண்டிய கடமை உங்களது, அவ்வளவுதான். அதை அப்படி ஆராய்ச்சியா இப்படி ஆராய்ச்சியா என்ன சுரமா என்ன தான் முதல்ல சொல் ஒழுங்கா இருக்கணும். எங்க ஊர்ல தேவாரம் பண்ணாங்க, ஏற புறமும் எரி எச்சிலை தொட்டவனே. இது என்ன அர்த்தம்? ஏற முப்புறமும் எரிய சிலை தொட்டவனே. இது தெரியல பாவம். நாதனை நாத மிகுத்து ஓசையதாயவனை, நாதனை நாத மிகுத்து தோசையதானவனை. உவேசா சாமிநாயகர் என்ன பண்ணாரு, அப்படியே தோட்டத்துல அப்படியே போயிட்டு இருந்தாராம். ஒரு கிராமத்துக்கு இரவுல பக்கத்துல ஒரு கூத்து நடந்தது. பீம மகாராஜா மரத்தை பிடுங்கி அடிக்கிறார் எல்லாத்தையும். பீம மரத்தை டிங்கினானே மரத்தே பூடிங்கினானே டிங்கி. இவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது இந்த மந்திரம் ஒரு மா இந்த பாட்டு கீர்த்தனை கேட்காத கீர்த்தனையா இருக்கு, இது யாரு பாடினா அப்படின்னு நேராக வந்தார் நம்முடைய வாத்தியார்கிட்ட. யாரு? பிள்ளை அவர்கள், மீனா சுந்தரம் பிள்ளை. 100,000 கவி பாடினவர். ஐயா நான் ஒரு பாட்டு கேட்டேன், என்னடா கேட்டேன் ஐயா அந்த கூத்துல பீம மரத்தே பூடிங்கினானே டிங்கினா. அட பாவி, பீம மகராசா மரத்தே பிடுங்கினானே பிடுங்கினானேன்னு பாடுறது பதில அவன் இப்படி சொல்றான்டா அப்படின்னாராம். அந்த மாதிரி தேவாரத்தை எங்க பிரிக்கணுமோ அங்க பிரிக்கணும். ஈசனே என் எம்மானே என் பிறவி நாசனே நான் யாதும் ஐயா பாடினார கலப்பு சொல்லி காமிச்சார் ஒரு பாடல். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு தனக்கு செம்மையாயேன்னு சேர்த்து படிப்பாங்க. தமக்கு செம்மையாயன யாரு? சிவபெருமானே சேர்த்துக்கிறது தான் அர்த்தம். தமக்கு செம்மையே ஆய புழுத்தலை புலையனேன். அதை எங்க கூட்டணுமோ அங்க கூட்டணும், எங்க பிரிக்கணுமோ அங்க விடணும். அதுதான் தேவாரத்தை தருமபுரம் பாடசாலையில மட்டும்தான் இந்த பயிற்சி வகுப்பு கிடைக்கும். ஒருத்தர் சாதாரணமா தேவாரம் பயில முடியாதுங்க. அந்த குளத்துல பிறந்திருக்கணும், அப்பா அம்மாவோட சம்மதத்துல கொண்டு போய் ஒரு ஐஏஎஸ் படிச்சிடலாம், ஒரு டாக்டர் படிச்சுடலாம், ஒரு இன்ஜினியர் படிச்சுடலாம், ஒரு மிகப்பெரிய ஒரு வணிகத்துறை ஒரு கணிப்பொறி துறையில நீங்க மேன்மை அடைந்து விடலாம். அது ரொம்ப எளிமையானது. இன்னைக்கெல்லாம் 1,00,000 கொடுத்தா டாக்டர் பட்டம் வாங்கலாம். கலைமாமணி பட்டம் வாங்கணும்னா ஒரு 10-15 கொடுத்தோம்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கே வாங்கலாம். பட்டம் வாங்குவது ஐயா சொன்னது போல பட்டம் வாங்குவது என்பதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. 5 lakhs கொடுத்தீங்கன்னா டாக்டர் பட்டம் வாங்கிடலாம், நாளைக்கே வாங்கிடலாம். இப்போ தேவார இசை மாமணி பட்டம் வேணும்னா யாராக இருந்தும் சொல்லுங்கோ, தமிழ்நாடு வந்தீங்கன்னா நான் பணம் கொண்டு வாங்க உடனே வாங்கி தர்றேன். நீங்கள் பாட தேவையில்லை. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் தேவாரம்னா என்னன்னே தெரியாதவர்கள் தேவார வாத்தியார்கள். ரகர ரகர வித்தியாசம் தெரியாதவர்கள், பழத்துக்கு பேர் பலம்னு சொல்லக்கூடியவங்க தமிழ் ஆசிரியர்கள். ஒன்றும் விஷயம் கிடையாது. 10,00,000 கொடுத்தீங்கன்னா நாளைக்கு வாத்தியார். என்ன பண்ணுறது, இன்னைக்கு திறமைக்கு மதிப்பு இல்லை, அப்படித்தான் இருக்கிறது. ஆனாலும் அதை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உற்றாரையான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரையான் வேண்டேன்
கற்பனவும் இனிதமையும் குற்றால தமந்துறையும் குத்தாவும் குறை கழுக்கே கற்றாவின் மனம் போற கசிந்துருக வேண்டுவனே. இந்த நில வரணும்னா என்ன வேணும்? குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளுக்கே சின்ன கன்று தன் தாய் பசுவை பிரிகிற பொழுது அம்மான்னு எப்படி கத்துதோ அது போல பெருமானை பார்த்த மாத்திரத்திலேயே முருகா சரவணா சண்முகான்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் இருக்கிறதே, அதை விட ஒரு பெரிய நிலை எதுவும் தேவையில்லை. இது இருந்தால் குற்றால் வேண்டாம், ஊர் வேண்டாம், பேர் வேண்டாம், கற்றவர்கள் வேண்டாம் என்று சொன்னார் மணிவாசக பெருமான். அந்த வகையிலே தேவாரத்தை பாடுவதற்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு தகுதி என்று சொன்னால் தூய்மையான அன்புதான் வேணும். நல்ல சாரீரம் தேவையில்லை, நல்ல சரீரம் தேவையில்லை, நல்ல குலம் தேவையில்லை, செல்வம் தேவையில்லை. எங்க ஐயா சொல்லுவார், அப்பா வெள்ளத்தை பிச்சைக்காரன் சாப்பிட்டாலும் நினைக்கும்டா, பணக்காரன் சாப்பிட்டாலும் நினைக்கும்டா, தேவாரத்தை யாரு பாடினாலும் பெருமான் நிச்சயம் அது புரிவார். நக்கீரர் சொன்னார், ஒரு பெரிய பலசாலை ஒரு பெரிய கல் எடுத்து இப்படி மேலே விட்டாம மேலே போயிட்டு என்ன பண்ணும், மேலேயே போயிடாது, திரும்ப கீழே வந்துடும். தூக்கவே முடியாத ஒரு ரொம்ப வயோதிக பருவமுள்ள ஒரு அன்பர் ஒரு கல்லை எடுத்து வீசினால் அது இப்படி கீழே மேலேயே போகாம கீழே போயிடாது, அதுவும் மேலே போயிட்டு கீழே தான் வரும். வல்லான எரிந்த கல்லும் வலிமை குன்றிய ஒருவர் எரிந்த கல்லும் எப்படி மேலே போய் மீண்டும் கீழே வருகிறதோ அதுபோல பன்னிசையோடு பாடக்கூடிய எங்களுடைய பாட்டும் பரமனுடைய திருச்செலுக்கு சென்று சேர்கிறது. நீங்கள் பாடுகிற பாடலும் பெருமான் நிச்சயமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறார், சத்தியமாக சொல்கிறேன். அதற்கான வேலையை துவங்குவோம் என்று சொல்லி எல்லோரும் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் பாடுவதற்கு. இதுகாரம் கேட்டீர்கள், நினைத்தாலும் கேட்க, நான் நிறைய கதை சொல்லிட்டே போலாம், ஒரு 1000 கதை இருக்கு, அது சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்னா அதற்கான களம் இது அல்ல, எப்படியாவது இவ்வளவுதான், ஒரு க்ஷணம் ஒரு எல்லளவு தான் இந்த விதையை போடுறேன். நம்முடைய பெருமான் இங்கே அமர்ந்திருக்கிறார், மிகப்பெரிய அன்பர், மிக அருமையாக தன்னுடைய உடல் தளர்வு ஏற்பட்டாலும் தன்னுடைய சாரீர வளம் குன்றாது அப்பர் சுவாமிகளைப் போல 80 ஆண்டையும் கடந்து 3 காலையும் ஊனினாலும் முக்கண்ணனை மறவாது இந்த திருமுறையை கேட்டுவிட்டு பயிற்சி செய்து நான் பாட வைப்பேன் என்கிற வளமை பெருந்திய அப்பர் பெருமானை நேரிலே பார்த்தது போல ஒரு உருவம் இங்கே அமர்ந்திருக்கிறது. நான் அவரை பணிகிறேன், அவர் ஒருவர் போதும் எனக்கு மார்க் போடுவதற்கு. அதே போல அவருடைய புதல்வியார், அதே போல நிறைய அன்பர்கள், தமிழரை தோய்ந்த நம்முடைய நந்திவர்மனையா அவர்கள், பணிசையை நாள்தோறும் வலியுறுத்தக்கூடிய நம்முடைய குரேசனையா போன்ற பெருமக்கள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இன்னும் எனக்கு பெயர் தெரியவில்லை, இருந்தாலும் கூட உங்களை எல்லாம் நான் கண்டு, அதே போல மனையறத்தின் வேர்கள் பெண்கள், இன்னைக்கெல்லாம் பெண்களை பாட வைக்கிறதுங்கிறது சாமானிய விஷயமே இல்லை. என்னிடத்துல 500-600 பெண்கள் தேவரம் படிக்கிறாங்க. ஐயா ஐயா வந்துடுறேன், இப்போதான் எங்கள் வீட்டுக்கார அவசியம் இருக்கா, தோசை மட்டும் ஊற்றி கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிம்பாங்க. எங்கள் புள்ள பாருங்கய்யா விடவே மாட்டேங்குது, அம்மா ஒன்றும் வேண்டாம், துவைக்கும் போது தேவாரம் பண்ணுங்க, என்னையா பாரு துவைக்கும் போது அப்படின்னு. பால வரி கோல புரி தாள துளி நீல துரி தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்டு துவங்கிய அப்படிம்பேன். காய்கறி வெட்டும்போது என்ன பண்ணுறது, காய்கறி வெட்டும்போது வாசி தீரவே காசு நல்குவி மாசில் மிழலையே சரியில்லையே. வீட்டுக்கார் சொல்லுவார், நீ குழம்புல என்ன போட்ட ரொம்ப ருசியாக இருக்க, நெத்தி கூட அப்படி இல்லையே அப்படின்னு தேவாரம் பாடி குழம்பு வைக்கிறார்கள் பெண்கள். சரி, பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமே, தலைவாரி விடணுமே, என்ன பண்ணுறது? இப்போ தலைவாரி விடும்போது ஒரு தேவாரம் ஏதாவது பாடினா பரவாயில்லையேனார். மாசில் வீணையும் மாலை மதியமும் இப்படியெல்லாம் தேவாரத்தை பயில்வதற்கு நமக்கு இடம் தேவையில்லை, காலம் தேவையில்லை. பெண்களுக்கு சொல்ல வேலைக்கு போயிடுறாங்க, வேலைக்கு போனாலும் பரவாயில்லை, கம்ப்யூட்டர் மட்டும் உட்காந்துக்குங்க, அப்படி கையை வச்சுக்கோங்க, தாளத்தை வச்சுங்க, சுவாமியை நினைச்சுக்குங்க, அப்படி இந்த கம்ப்யூட்டர் தட்டும் பொழுது அப்படி தேவாரம் பாடுங்க. சொற்றுனை வேதியன் சொற்றுனை வேதியன் சோதிவா போறோம், என்னைக்குமே பார்க்காத வேற அன்னைக்கு சிறப்பு அமையும். நிச்சயமாக சொல்லுகிறேன், எவ்விடத்தும் நின்றாலும் எக்கோலம் கொண்டு, ஐயா நான் கால ஷூ போட்டுக்கணும் தேவாரம் பாடலாமா? நிச்சயமாக பாடலாம். ஐயா நான் ரொம்ப டைம் இல்லை, எனக்கு 1 நிமிஷம் கூட கிடையாது, நான் பாத்ரூம்ல இருக்கும்போது தேவாரம் பாடலாம், நிச்சயமாக பாடலாம். எங்கேனும் இருந்து உன்னடியே உன்னை நினைந்தால் அங்கே வந்த
உடனாகி இருந்தருளி. ஐயா, நான் சாப்பிடும் போது தேவாரம் பாட முடியுமா? எப்படியா வாயில உணவு இருக்கிறதே எப்படி? மனசு பாடட்டும் தேவாரம். அன்னம் பாலிக்கும் தில்லை சித்தம் பலம். என்னைக்குமே சாப்பிடாத குழந்தை அன்னைக்கு ரெண்டுட்டு சேர்த்து சாப்பிடுவான். நல்லா சாப்பிடாத சமத்து அப்படின்னு பாராட்டுவான். சரி, நோய் வந்து விடுகிறது, மனம் தளர்வு ஏற்படு, நிறைய பணம் இருக்குது ஆனா மனசு நிம்மதி இல்லை. பொண்ணு அமெரிக்காவில் இருக்கிறா ஆனா அப்பா இந்தியாவில் இருக்கிறார். இருந்தாலும் மனசு எங்க போகுது? அடுத்த சனம் அமெரிக்காவில் இருக்கிற பேரை சாப்பிட்டானா, என் பொண்ணு சாப்பிட்டாளா தெரியலையே, என்னம்மா அளமும் சாப்பிட்டியாடி அப்படின்னு ஃபோன் பண்ணினா பில்லு ஏறுது. இருந்தாலும் மனசு ரொம்ப வேதனையா இருக்குது. என்ன பண்றது? சுவாமிட்ட வைக்கணும். வாழ்க அந்த வாணவரானினம். அந்த குழந்தை சௌக்கியமா இருப்பான். ஏழாம் இடத்துல ஜாதகத்தை பார்த்தா ஏழாம் இடத்துல யார் இருக்கிறா? களத்திர தானத்துல கூட ராகு கூட பாக்குறார், கேது நேரா பாக்குறா. என்ன பண்றது? கல்யாணம் ஆகாதுன்றார் கணிதர். பன்னெண்டாம் இடம் சரியில்லை, ஏழு பன்னெண்டு நாலு. சரி, எல்லாம் போச்சு, ஜாதகமே தூக்கி போட்டார். இந்த ஜாதகத்தை நீ எடுத்து பார்க்க முடியாதுன்னு போயிட்டாரு. என்ன பண்றது? ஒரே கவலை, தன் பொண்ணு கல்யாணம் ஆகலையே, நான் என்ன பரிகாரம் செய்யட்டும்? ராகு கேது பரிகாரம் செய்யட்டுமா? செவ்வாய் தோஷம் இருக்கிறதே, வாழைமரத்தை கல்யாணம் பண்ணி வெட்டினா சரியாக போயிடுமா? இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், செய்யுங்க. நான் தப்பு சொல்லலை, ஆனால் இந்த தேவாரத்தை பாடி செய்யுங்க. சடையுமால் சரணியுமாயால் நிச்சயமாக நல்ல வரணம் அமையும். சரி, நிறைய பேர் கல்யாணம் ஆனவங்க எல்லாமே நம்மள வாழ்க்கை சரியில்லையே, ரொம்ப சிரமமாக இருக்கு, ஒத்துமையாக இருக்கிறது இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு வழக்கு வந்தது, மனைவி சரியாக டீ போடாதனாலே நான் விவாகரத்து வாங்குகிறேன்னு ஒரு வழக்கு வந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல. எனக்கு சரியாக டீ தரவில்லை, சரியாக டீ போட தெரியவில்லை என்பதற்காக நான் விவாகரத்தை வாங்குகிறேன்னு ஒருத்தருக்கு சென்னை ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணினார். இப்படியெல்லாம் வந்து விட்டது. இப்போ இதை ஒழுங்கா வாழுமே, அது என்ன பண்றது? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாயாம்பைகளும். சரி, நான் நல்லா இருக்கிறோம், எங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஆள் போவள் தலைத்து அருகு போவள் வேறு ஒன்றி மூங்கில் போவள் சுத்தம் உசியாது, நாங்கள் இசையும் தமிழும் போல பூவும் மனமும் போல ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கிறோம், எங்கள் உள்ள ஒரு இது கூட வில்லங்கம் கிடையாது, ஆனால் எங்க ஒரே ஒரு குறை, எங்கள் குழந்தை படிக்க மாட்டேங்கிறா சார் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, அந்த குழந்தைய கூப்பிட்டு எத்தில ஒரு திருநீரை வச்சு விட்டுட்டு இந்த தேவாரம் சொல்லுங்க, நிச்சயமா கல்வியில பெரிய சிறப்பா வருவான். இரியல் பாய் ஒரு பின்முதல் பூதலும். வேற பாட்டு இருக்கா? இருக்கு. துஞ்சலும் துஞ்சலிலாத போதினும் நெஞ்சகம் நைந்தே நினை மின்னால் வரும். ஐயா, என் குழந்தை பாட மாட்டேங்கிறானே, நாம் பாடலாமா? இப்போ ஒரு அஞ்சு வயசு மூணு வயசு குழந்தை என்ன பண்ணுவாங்க? குழந்தை காய்ச்சல்னா பால் ஊற்ற குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க? தாய் அந்த மாத்திரையை தான் சாப்பிட்டு தன்னுடைய தாய்ப்பாலின் வழியாக அந்த குழந்தைக்கு புகட்டுவான். அந்த தாய்ப்பாலை சாப்பிட்டு அந்த குழந்தை நோய் போயிடும். அதுபோல நீங்க தேவாரம் படிக்கணும். உங்க வீட்டில் உங்க பையன் படிக்கலையா, உங்க பொண்ணு ஸ்கூலுக்கு நல்ல கல்வி வரலையா, நீங்க தினமும் நினைச்சு என் பொண்ணுக்கும் என்னுடைய மகனுக்கும் என் மகளுக்கும் நல்ல ஞானம் வர வேண்டும் பெருமானே என்று சொல்லி இந்த தேவாரத்தை கருத்து ஊன்றி சொல்லுங்கள். நிச்சயமாக சொல்லுகிறேன், சத்தியமாக சொல்லுகிறேன், தேவாரத்தை பாடினவங்க யாரும் வாழ்க்கையில வீணா போனதாக சரித்திரமே கிடையாது. நான் பத்திரத்தை எழுதி தருவேன். பொய் விரும்புகிறேன், சத்தியம் புகழ்கின்றேன் சொன்னார் நம்முடைய வல்லல் பெருமான். தேவாரத்தை பாடி யாரு கெட்டு போனா? சிவனை நினைந்தவர் எவர் தாழ்ந்தார், சிவனை நினைந்தவர் எவர் தாழ்ந்தார், சிவனை மறந்தவர் எவர் வாழ்ந்தார். சிவ ஒரு சின்ன ரெண்டு வாய் வழிதான், சிவன்னு சொன்னா போகமா அது பண்ணிடுவோம். அரகரை என்ன அறியதுண்டில்லை, அரகரை என்ன அறிகிற மாந்தர், அழகரை என்ன அரும் பிறப்பு, அறன்னு சொன்னா போதும், சிவன்னு சொன்னா போதுமா? அவ்வளவு பலன் தரக்கூடிய ஒரே சமயம் நம்முடைய சைவ சமயம். சரி, என் குழந்தைக்கு நல்ல குழந்தை பாக்கியம் இல்லை, கல்யாணம் ஆயிட்டது, நல்ல வாழை மரங்க நல்ல மரம் ஆனா காய்க்காதுங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சிரமந்தான். இது பூர்வஜன்ம புண்ணியம், இப்ப குழந்தை என்பது தேவையில்லை. ஏன்னா கூட பிறகெல்லாம் அதோட பெரிய விஷயம் அது.
இப்ப இந்த குழந்தை பாக்கிய மேலும் அதுக்கு என்ன பண்றது, மெய்கண்ட நாயனாரே அவர் பிறந்தது இந்த தேவாரத்தினாலதான், சித்தாந்தம் பிறந்ததே தேவாரத்தினாலதான். சித்தாந்தம் என்பது தேவாரத்தினுடைய ஒரு சாறுதான். சித்தாந்தம் திருமுறையை விடுத்து சித்தாந்தத்தை படிக்க முடியாது. ஆக திருமுறை என்கிற ஞானக்கனியினுடைய பிழிவுதான் சைவ சித்தாந்தம் என்று நம்முடைய மெய்கண்ட பெருமானுடைய வாழ்க்கை வரலாறே ஒரு எடுத்துக்காட்டு. பேயடையா பிரிவைதும் பிள்ளையினோடுள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும். எனக்கு தெரிந்த ஒரு அன்பர், நடந்த சம்பவம், இதை நான் வெளியில் சொல்லக்கூடாது ஆனால் இங்கே சொல்லித்தீர வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறேன். சென்னையிலே எனக்கு ஒரு மிகப்பெரிந்த ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவருடைய மனைவியார் கல்யாணம் ஏற்பட்டு நம்முடைய அந்த குடும்பம் மகிழ்ச்சியோடு இருந்தது, ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை. உடனே கேட்டார்கள், ஐயா நாங்கள் என்ன தேவாரம் பாடினா சந்தான பெரு வாய்க்கப் பெறும் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், இந்த பதிகத்தை நாதோறும் பாராயணம் பண்ணுங்க, கரு தரிக்கும் உண்டாகும் என்று சொன்னேன். ரெண்டு பதிகம் உண்டு, ஒன்னும் திருவெண்காடு மற்றொன்று திருக்காவூர். முத்தீலங்கு முருவர் உமை அஞ்சவே மத்தயானை மருகவுரே வாங்கிய கத்தை போத்த கடவுள் கருகாவூரியம் அத்தர் வண்ணம் அழகும் அழல் வண்ணமே. கருகாத்தாயகி திரு கருகாவூர் தலிகத்தை நீங்கள் பாராயணம் செய்யுங்கள், நிச்சயமாக பெருமான் வாய்ப்பு வழங்குவார். அவர்கள் தினமும் பாடினாங்க. கரு வாய்க்கப்பட்டது, 3 மாதம் 4 மாதம் ஆனது. உடனே கூப்பிட்டாங்க, ஐயா ரொம்ப மகிழ்ச்சி, நாங்கள் அந்த கோயிலுக்கு ஏதாவது செய்ய இருக்கிறோம் அப்படின்னு. நாங்கள் சரி செய்யுங்க, என்ன பண்ண போறீங்கன்னு, அந்த கோயிலுக்கு போய் தரிசனம் செய்யுங்கள் என்று சொன்னேன். திருவெண்காடுக்கு போங்கோ அப்படின்னு நான் சொன்ன மாதம் சித்திரை மாதம். உங்களுக்குலாம் தெரியும் தமிழ்நாடு வறட்சியான மாதம் சித்திரை மாதம், மழை இருக்காது, குளத்தில் இருந்தால் கிணறு நீர் வற்றி போயிருக்கும், பாசனம் பிடித்திருக்கும், அந்த குளத்தை பார்த்தால் துருவாற்றம் அடிக்கும், ஆனால் தீர்த்தம் அது. இது என்ன பண்ணினாங்க, நேரம் திருவெண்காடு போனாங்க. அவங்க பெரிய ஐஎஸ்டி ஃபேமிலி, மிகப்பெரிய பணக்காரர்கள். அவர் குளிப்பது போல இங்கே கூட இந்த தூய்மையான நீர் பிஸ்லரி வாட்டர் போல தான் எடுத்திருப்பாங்க. அவங்க நேராக போனாங்க, திருவெண்காடில் பார்த்தாங்க, தரிசனம் பண்ணினாங்க, அந்த குளத்தை பார்த்தாங்க. சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம், இந்த மூணுலையும் நீராடுமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன பண்ணினாங்க, நேராக போய் அனுசிதமாக இருக்கிறது, அசுத்தமாக இருக்கு என்று சொல்லி அதில் நீராடாமல் அதை பழித்து விட்டு வந்தார். என்ன ஆனது தெரியுமோ, அந்த கரு தங்கவில்லை, கலைந்து போனது. பிறகு ஓ என்று அழுதார்கள், மன்னிப்பு கோரினார்கள். என்னிடத்தே மன்னிப்பு கேட்குறீங்க, பெருமாண்ட கேளுங்க. மீண்டும் பதிகத்தை பாடினார்கள். மீண்டும் அடுத்த வாரமே அவர்களை அழைத்து சென்று அதே குளத்தில் நீராடினார்கள். இன்னைக்கு அந்த குழந்தை 3 வயது குழந்தையாக இருக்கிறது. நான் கூட்டி காமிப்பேன். ஏன் என்று சொன்னால், தேவாரத்துக்கும் திருமுறைக்கும் சக்தி ஆற்றல் இன்றும் வற்றாது இருக்கிறது. நீங்கள் திங்களூர் போங்க, அங்கே போனீங்கன்னா அது சின்ன கிராமம், ஒரு சின்ன கிராமம் திங்களூர். அந்த ஊரில் இன்னமும் யாரையும் பாம்பு கடித்ததில்லை, ஒரு பூரான் கடித்ததில்லை, ஒரு தேள் கடித்ததில்லை. தேள் கடித்தால் விஷம் ஏறாது, சத்தியமாக சொல்லுகிறேன். பாம்பு கடித்திருக்கிறது, விஷம் ஏறாது. காரணம் தெரியுமா, அப்பர் சுவாமியுடைய அங்கே பாடல் பாடி நம்முடைய அப்பூதியாருடைய மகனை மீட்டெழுப்பிய தலம் அந்த திங்களூர். ஒன்று கோலாம் அவர் சிந்தை உயர் வரை, ஒன்று கோலாம் உயரும் மதிசூடுவர். இந்த பதிகம் பாடினதுனால இன்னமும் அந்த ஊர்ல யாருக்கு விஷம் ஏறது, சத்தியமா சொல்லுகிறேன், நீ கேட்டு பாருங்கள். திருமருகல்ல இன்னமும் யாருக்கு விஷம் ஏறது இல்லை, ஏன்னா பாம்பு தீண்டிய அந்த மணமகனை மீட்டு எழுப்பியவன் ஞானசம்பந்த பெருமானாகையினாலே அந்த தேவாலயத்தோட ஆற்றல் இன்னமும் அந்த ஊர்ல இருக்கிறது. இளையான் குடிமாறன் நாயனார் அவர் வரலாறு தெரியும். ஒரு அடியவருக்காக தம்முடைய வீட்டிலே தான் போட்டிருக்கிற விதை நெல்லை அப்படியே அள்ளி அதை கொண்டு வந்து வறுத்து அதை செய்தார். நீங்க இளையான் குடின்னு ஒரு ஊர் இருக்கு, ராமேஸ்வரம் போற வழியில பரமக்குடியிலிருந்து பக்கத்து ஊர் இளையான் குடி. அந்த ஊர்ல போனீங்கன்னா பக்கத்துல இருக்கிற எல்லா வயலும் நல்ல செழிப்பா வளரும். இவர் நெல்ல அள்ளினா இருப்பாருங்க, அந்த விதை நெல்லை, முளை நெல்லை அந்த இடத்துல மட்டும் இன்னமும் 2 வருஷம் ஆச்சு. டெஸ்ட் பண்ணி பார்த்தார்கள், ஆராய்ச்சி பண்ணாங்க, இன்னமும் அந்த இடத்துல ஒரு புல் பூண்டு எதுவும் வளரவில்லை. சத்தியமாக சொல்லுகிறேன், நாயன்மாருடைய கரம் பட்டதுனாலே எப்போ அவர் அந்த முளை நெல்லை அள்ளினாரோ அப்பொழுதே அந்த நிலம் தரிசாகப்பட்டது. இதை விட நாயன்மாருடைய ஆற்றல் நான் எப்படி காமிக்க முடியும், எப்படி சொல்ல முடியும்? இதுக்கெல்லாம் சான்று தேவாரத்தோட ஆற்றல் இன்றும் இருக்கிறது, என்றும் இருக்கிறது. அதை
நம்முடைய ஆணவ மலம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மலம் எப்படி இந்த சூரியனை மேகமூட்டங்கள் மறைத்துக் கொண்டிருக்கிறதோ, அதுபோல உலோகாயுதம் என்கிற ஒன்றுதல் பாம்பு ஒரு சில பேருடைய கண்ணை ஒருத்தர் கேட்கிறார், கூட்டாளி பண்ணா வைத்து ஒளி போகுமா? நீ சொல்றீங்க கல்யாணம் ஆகுதுன்னு சொல்றீங்க, சடையாளமாக பண்ணா கல்யாணம் ஆகுமா? கடவுள் இல்லைன்னு சொல்றவனுக்கு ஒரு வார்த்தை இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் கடவுள் இருக்கிறவனு சொல்கிறதுக்கு நிறைய ஆதாரம் தேவை, நிரூபிக்கக்கூடிய அருள் தேவை, இத்தனையும் பண்ணணும் கடவுள் இருக்குன்னு சொல்கிறவனுக்கு. நமக்கு முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள், 12 திருமலர் கண்கள், 12 கரங்கள், சரி 6 தலை இருந்ததுன்னா அவருக்கு எத்தனை கால் இருக்கணும்? 12 கால் இருக்கணுமே. ஏன் 2 கால் தான் இருக்குது? நமக்கு 2 கரம் தான் இருக்கிறது, நமக்கு 2 கை தான் இருக்குது, அதனால தான் அவனுக்கு 2 திருவடி. ஏன்னா அவன் திருவடியை 12 திருவடி இருந்த 12 கால் இருந்தால் இந்த 2 கையும் எந்த திருவடியை பிடிக்கும், எந்த திருவடியை போக்கும்? அதுதான் பாடினார், அன்னை சொற்கு ஒரு செவி, அம்மா துருக்கி துதிக்கு ஒரு செவி, ஐயர் சொற்கு ஒரு செவி, ஆணை சொற்கு ஒரு செவி, வீர சொற்கு ஒரு செவி, அசுர சொற்கு ஒரு செவி, மறை துதிக்கு ஒரு செவி, வான் மனித சொற்கு ஒரு செவி, வள்ளி சொற்கு ஒரு செவி, தேவ சொற்கு ஒரு செவி. செவி 12 கொண்டு சுவாமி கொடுத்துட்டாராம். 12 செவிய தான், ஒரு காது உனக்கு, ஒரு காது வள்ளிக்கு, ஒரு கால் தெய்வானிக்கு கொடுத்தாரு. எனக்கு நான் சொல்ற குறைய அடியவன் சொல்லுகிற குறைவு மெலிவு எவரிடத்தில் புகழுவே? நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? செவி 12 காதையை வச்சுக்கிட்டு நான் சொல்றக்கூடிய இந்த முறையீடை நீ கேட்காமல் இருந்தால் நான் யார்கிட்ட போயப்பா சொல்லுவேன் என்று கேட்கிறார் நம்முடைய பெருமக்கள். ஆக இவ்வளவு நீண்ட நெடிய ஒரு பயணம் நம்முடைய வாழ்க்கை. வாழ்க்கை என்பது ரொம்ப குறிவானது. வாழ்வாவது மாயம் இது, மண்ணாவது திண்ணம். நேற்று தான் வயசு 29 வயசாச்சு, அதுக்குள்ள வயசு 60 ஆயிடுச்சு ஆண்டவனே. நேற்று தான் கல்யாணம் பண்ண மாதிரி தெரிஞ்சது, இன்னைக்கு வயசு 70 ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? எவ்வளவு கோடி இருந்தாலும் நரை திரை மூப்பை யாராவது கட்டுப்படுத்த முடியுமா? முடியவே முடியாது. அப்போ எது முடியும்? பெருமானை எளிமையாக அடைய முடியும். கருவில் இருக்கிற குழந்தை இருக்கிறது, கல்யாணம் பண்ணி 5 நாட்களே அந்த மணவன் இருந்து போகிறார். 120 வயது வாழ்ந்த பெருமக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த அரங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்கிறேன். நம்முடைய தல்லார வயலும் கூட 2 பெருமக்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள், வலதும் இடதுமாக. அவரை பார்க்கிற பொழுது என்னுடைய வயது 80-90 ஆனாலும் சரி, இந்த தேவாரத்தை கேட்பதற்கு இப்படியும் பெருமக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், காரைக்கால் அம்மையாரையும் நம்முடைய திருநாவுக்கரசரையும் காம்பிக்கிற ஒரு அரும்பெரும் காட்சியாக இந்த அரங்கம் அமைந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்பர்களே, இவ்வளவு நீண்ட நெடிய இந்த திருமுறைகளை, இந்த திருமுறை ஆற்றல்களை, திருமுறை ஆற்றல் ஒருபோதும் குறைவில்லாதது. திருமுறைகளை யாரும் மிக சுலபமாக எடை போட முடியாது. திருமுறை நம்மை நல்ல நெருக்கி கொண்டு பிறவியை மாசர, இந்த துன்பமாகி இந்த பிறவியை, இந்த ஜென்மத்தை நீக்கொள்ளக்கூடிய திருமுறை. ஒரே பிறவிதான் மனுஷ பிறவி, அடுத்த பிறவி நம்ம கிளியா, ஐயா சொன்ன மாதிரி கிளியா பிறந்தா கிளி தேவாரம் பாடுமா? சரி, கழுகா பிறந்தா கழுகு எங்கேயாவது தேவாரம் பாடுமா? சரி, ஒரு குக்களாக ஒரு நாயாக பிறந்தால் உள்ளே விட மாட்டாங்க. நான் முருகரை பார்த்துட்டு போயிடுறேன். நான் போன மாதம் தான் இந்த கோவிலில் இருந்தேன், நான் போன மாதம் வந்து கும்பிட்டு பேசுகிறேன், இந்த பிறவியில் நாயாக பிறந்துட்டேன், அதனால் நான் கண்டிப்பாக நான் உள்ளே போகணும்னா முதல்ல வெளியே போகும்பா அல்லவா? மனித பிறவி ஒருத்தருக்கு தான் இறைவனை வழிபடக்கூடிய, அதனால தான் புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம். யார் பேசிக்கிறாங்களா? இந்திரன், சந்திரன், யமன், அக்னி, நிருதி, வாயு எல்லாம் பேசிக்கிறாங்களாம். அப்பா சூரியா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாராம். யார் கேட்டார்? புதன் கேட்டாராம். ஒன்றும் சௌக்கியம் இல்லைப்பா, ஏன் வருத்தமாக இருக்கிற? இல்லை இல்லை, நான் மனுஷனாக பிறந்தால் நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே தூக்கம் வர மாட்டேங்குது, கண் இமைக்க மாட்டேங்குது, கால் நிலத்தில் பாவறதில்ல, உடம்பு துர்நாற்றம் அடிப்பதில்லை, குளிக்கிறதுக்கு தேவையில்லை, பசி எடுக்கிறதில்ல, இங்கே கழுத்தில் போட்டிருக்கிற அந்த மாலை வாடுறதில்லை, தூக்கம் வர்றதில்லை. அப்போ இது என்னதான் இந்த பிறவி? சாப்பிட்டால் இப்போ சோமபானம் இருக்கிறது, சுறாபானம் இருக்கிறது, பட்சணம் இருக்கிறது, பக்கத்தில் அருமையான அண்டா அண்டாவாக புளியோதரம் இருக்குது, ஆனால் சாப்பிட முடியலையே, என்ன பண்ணுறது?
சரி, நல்ல வைரமெல்லாம் இருக்கிறது, தங்க நகை இருக்கிறது, பட்டாளம் இருக்கிறது, போட்டு அனுபவிக்க என்ன வர்றது இல்லையே, அப்ப எதுக்கு இந்த பிறவின்னு கேட்டார்கள். அப்ப என்ன பிறவி தெரியுமோ, இந்த பிறவியில மனித பிறவியா பிறந்தாதான் பெருமானை பாட முடியும் என்று தேவர்கள் கேட்கிறாங்களாம். புவனியில் போய் பிறவாமையில் நாம் போக்குகின்றோம் அவமே, இந்த பூமி சிவனுய கொள்கின்ற ஆரன்று நோக்கி, இந்த பூமிதான் சிவன் உய ஆட்கொள்ளுகின்ற அற்புதமான ஒரு பூமி என்று சொன்னால், அந்த பூமியை தவிர இந்த பூமியிலே வந்து மனிதராக பிறந்தால், அதனால்தான் மானுட பிறவிதானம் வகுத்தது ஆண் இடத்து ஐந்தாறும் அரண்மனைக்காக அன்றோ என்று நம்ம சித்தாந்தம் சொல்லுகிறது. இந்த மனித பிறவி என்பதே இறைவனுடைய பணியை செய்வதற்காகத்தான். தன் கடன் அடியணையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடக்கு, என்ன பணி செய்து கிடப்பது, ஆண்டவன் பணி செய்து கிடப்பது, அதைத்தான் இங்கு இருக்கிற இந்த பெருமக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டிற்கு ஒரு ஆள் வந்து இந்த பெருமானுடைய திருப்பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பார்க்கிற பொழுது எத்தனை சொன்னாலும் அது மிகையாகாது. அத்துணை பெரிய பிணா பிள்ளைகள், மெய் தொண்டர்கள் இந்த முருகப்பெருமானை தன்னுடைய குழந்தை போல பாவித்து காத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இடைவேளை. நான் உங்களுக்கு பாடத்தை தோங்குகிறேன்.